بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي واحلل عقدة من لساني ويفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும், அவருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அந்த எண்ணத்தில் வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மீதிலும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நடுநிசை நேரத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும், அதனுடைய ஒரு பகுதியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே எல்லாம் நமது எண்ணி கூடியிருக்கின்றோம். நமது எண்ணத்திற்கு ஏற்ப கூலி இணை குறைவாக வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இன்னொரு பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயமாக இருக்கும். ஒன்று, பார்த்த உடனே சொல்லக்கூடிய செய்தி சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக என்று நாம் பேச தொடங்குவோம். அதே போல் அந்த மனிதனிடத்தில் விடை பெறக்கூடிய நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், எனக்காக துவா செய்யுங்க என்று சொல்லிவிட்டு விடை பெறுவோம். அதிகமான மக்கள், இஸ்லாமிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா அந்த ரெண்டு வார்த்தை தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே சென்றாலும் சரி, ஒரு உறவினரை பார்க்க போகும்போது உள்ளே சென்றவுடனே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் சலாம் சொல்லாமல் உள்ளே போகாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அடிப்படையில் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாலும் திரும்பி அவர்களிடம் விடைபெற நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுக்காக துவா செய்யுங்க, உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வருவோம். அதே போல் இந்த மனித சமுதாயம் என்ன நினைத்து கொண்டிருக்க சொன்னால், ஆலிம் பெருமக்கள் நமக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனை அல்லாவிடத்தில் மிகப்பெரிய வெகுமதி பெற்றது, அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைத்து விட்டால் நாம் சொர்க்கமே சென்று விடலாம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் நம்மை போல் சாதாரண மனிதர்கள்தான், நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அந்த மனிதருக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களும் சரி என்று சொல்வார்கள். அடுத்தது நேசன் சொன்னால், இஸ்லாத்திலே மிக மிக கேடு கெட்ட செய்தி செயல், அல்லாஹ்வின் தூதரால் தடுக்கப்பட்ட செயல் என்னன்னு சொன்னால் முரீதுகள். இந்த முரீதுகள் காலில் விழுந்து அந்த செயல் செய்கிறாங்கள்ல, இது முழுக்க முழுக்க இணைவைப்பாகும். அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைத்து விட்டால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலி ஆகிவிடுவோம், நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கிவிடும் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் விட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், மலக்குமார்கள் பிரார்த்தனை பெறுவது. இந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை என்பது சாதாரண விஷயமான கிடையாதுங்க. இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை செய்ய என்று சொல்றானோ அந்த செயலை மட்டுமே செய்வார்கள். அவர்கள் ஒளியாலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள், மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான், சைத்தான் நெருப்பாலே படைக்கப்பட்டிருக்கிறான். இப்படி எண்ணற்ற நம்ம கலப்படத்தில் படைக்கப்பட்டாலும் சைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன்,
மனிதனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு அறிவாற்றலை கொடுத்தானே, என்னத்தான் அறிவாற்றல் கொடுத்திருந்தாலும் அந்த மனிதன் கூட பல நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய செய்தி செயல்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மலக்குமார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த செயலை செய்து கொண்டு இருப்பார்கள். அவன் தொழு என்று சொன்னால் தொழுது கொண்டே இருப்பார்கள். சுஜூது செய்ய சொன்னால் சுஜூது செய்து கொண்டே இருப்பார்கள். விக்கிரி செய்ய சொன்னால் அவனை பிரார்த்தித்துக் கொண்டு இருப்பார்கள். இப்படி என்று தான் அவர்கள் செயலாக இருக்கின்றோம். அப்ப இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எண்ணற்ற செயல்கள் செய்யும் சொன்னால், இவர்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன். மனிதர்கள் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையில் என்றுலாம் எண்ணிடலாம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜனத்தொகை எவ்வளவு என்று லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சொல்லிடுவாங்க, இத்தனை லட்சம் பேர், இத்தனை ஆயிரம், இத்தனை கோடி பேர் இருக்காங்க. அதே போல் வெளிநாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அமெரிக்காவை எடுத்து இந்த அமெரிக்காவில் எத்தனை ஜனத்தொகை மக்கள் இருக்கிறார் சொன்னால் அதை மிக எளிதாக சொல்லிவிட முடியும். ஆனால் மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை கிடையாது. ஏன் என்று சொன்னால், நபி அஸ்லாம் அவர்கள் மிஹராஜ் பயணத்துக்கு போகும்போது வானவர் ஜிபிரீல் அஸ்லாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அப்போது அழைத்து செல்லும் போது நபி அஸ்லாம் அவர்கள் மக்காமுன் மஹமூரிலே போய் தொழுகிறார்கள். தொழுது விட்டு அந்த ஜிபிரீல்ட்ட கேட்குறாங்க, இங்கே வேறு யார் எல்லாம் இருக்கிறார்கள்? அப்படி கேட்ட உடைய ஜிபிரீல் பதில் சொல்கிறார், இங்கே நீங்களும் நானும் என்னை போன்று உள்ள மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே வருவார்கள். ஆனால் அந்த 70,000 மலக்குமார்கள் திரும்பி வெளியே செல்வது கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 மலக்குமார்கள் செல்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எண்ணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுதான் அல்லாஹ் திருமறை சொல்கிறான், இந்த விஷயத்தை என்னை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அதே போல் பாருங்க, இந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய செயல் என்று சொன்னால் நம்முடைய நல்ல அமல்களையும் தீமைகளையும் பதிவு செய்வார்கள், நல் உதவிகளுக்கு வழிவகுப்பார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிசா சொல்றாங்க, உங்களிடத்தில் ரெண்டு மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நீங்க செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று நபிசா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயல் எண்ணற்றதாக இருந்தாலும் அவர்கள் முக்கியமாக ஒரு செயல் செய்வார்கள் என்னன்னு சொன்னால், நமக்கான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை என்பது எந்த வகையில் இருக்கும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் துல வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டிலே ஒரு செய்து விட்டு பள்ளியாசலுக்கு வருகிறானே, அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை எழுதுகிறான். அப்படி வந்து அந்த மனிதர் பள்ளிவாசலே இரண்டு ரக்காயத்தை தொழுகிறான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை எழுதுகிறான். அப்படி தொழுது விட்டு அவர் அடுத்த தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு எந்த துடுக்கும், அதாவது ஒழு களையாமல் இருக்கும் பட்சத்தில் அவருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், என் இறைவா இந்த மனிதனுக்கு நீ அருள் புரிவாயாக, இந்த மனிதருக்கு நீ கருணை செய்வாயாக என்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு! இன்றைக்கி நாம் எல்லாம் தொழுகை வருகிறோம். அந்த தொழுகைக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், தொழுது முடிந்தவுடனே வெட்டுக்கிளி எப்படி பறந்து போகுமோ, ஈசல்கள் எப்படி லைட்டை போட்டுன்னு பறந்து ஓடுமோ, அதே போல மனிதர்கள் தொழுத உடனே எந்திரிச்சு ஓடுகிறோமா இல்லையா? என்றைக்காவது நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதே இடத்திலே வானொலி பிரார்த்தனைக்காக நாம் எதிர்பார்த்துருக்கின்றோமா? அதே போல் இன்னொரு சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், அதே செய்தியை தான் வேற ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஒரு மனிதர் பள்ளிவாசல இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறார். இப்போ மஹரிப்லேருந்து இசாவுக்கு ஷார்ட் டைம் தான். அப்போ என்ன பண்ணணும்? சில பேர் சொன்னால் பள்ளிவாசலே அமர்ந்திருப்போம், எப்படா இசா வரும், பாங்க சொல்லுவாங்க, தொழுதுட்டு போகணும்னு சொல்லிட்டு. அந்த மனிதர் ஒது செய்து விட்டு அந்த இடத்துலே அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் அவருக்கும் மலக்குமார்கள் அதே மாதிரி பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? என் இறைவா இந்த மனிதருக்கு நீ அருள் செய்வாயாக, இந்த மனிதன் மீது நீ கருணை புரிவாயாக என்று அந்த மலக்குமார்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அப்படி அந்த மனிதர்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? ஒரு மனிதன் காலையில் எழுந்து விட்டு
அவன் அன்றைய பொழுதை கழிக்கக்கூடிய நேரத்தில் அவன் தர்மம் செய்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடை வீதியில் வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கோம், இல்லை வீட்டை தெரியாத வராங்க வச்சுக்கோங்க, அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு நாம் தர்மம் செய்து விட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்த தர்மத்தை பார்த்து விட்டு அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இறைவா இன்றைய நேரத்தில் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, அவர்கள் செல்வத்தை நீ விரிவுபடுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மலக்குமார் சொல்லுவாராம், இறைவா உன்னுடைய பொருளாதாரத்தை நல்வழியில் தர்மம் செய்யாமல் இருக்கிறாரே அவருக்கு அந்த பொருளாதாரத்தை நாசத்தை ஏற்படுத்து. இது எவ்வளோ பெரிய பிரார்த்தனை! நாம் தர்மம் செய்தால் நமக்காக பொருளாதாரத்திலும் அல்லாவிடத்திலும் பிரார்த்தனை செய்கிறார்கள், கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே தர்மம் செய்யாத மனிதனிடத்தில் சொல்கிறார்கள், இந்த மனிதருக்கு நீ உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்காதே, அவர்களுக்கு நீ நாசத்தை ஏற்படுத்து. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்காக இரண்டு மலக்குமார்கள் மனிதர் இறங்குறாங்க சொன்னால் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? இன்னைக்கு அதிகமான மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, இந்த தர்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய செல்வந்தர்கள் செய்யக்கூடியது, நாம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படி என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகாபாக்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர்கள் எப்படிப்பட்டால் ஒருவேளை சாப்பாட்டிற்காக கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிறருடைய கையை எதிர்பார்த்தவங்க சில பேர் இருப்பாங்க, திண்ணைத்தோழர்கள் இருப்பாங்க சகாபாக்கள். திண்ணைத்தோழர் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே பள்ளிவாசலே அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வகை செய்து வரப்போகிறது, அதை நாம் மனப்பாடம் செய்யணும், அதை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அந்த சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு வெளியிலிருந்து ரசூல்லாவுக்கு உணவு வந்துச்சுன்னு சொன்னால் ரசூல்லா முதலில் அழைக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா, அந்த சஹாபாக்களை தான் அழைப்பாங்க. போய் திண்ணைத்தோழர் அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று ரமீசாஸ்லா அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சகாபாக்களை பார்த்து சில மனிதர்கள் வெளியூர்வாசி வந்தார்கள் சொன்னால் அவர்கள் எப்படி நினைப்பார்கள் தெரியுங்களா, இவர்கள் எல்லாம் செல்வ சீமாட்டி போல இருக்கிறார்கள் போல, இவர்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை போல அப்படி என்று சொல்லி வெளியூர்வாசிகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சகாபாக்கள் இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்க, அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடிய சகாபாக்களை பார்த்து வெளியூர்வாசிகள் சொல்வார்கள், இவர்கள் இருக்கப்பட்டவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வறுமையிலும் சரி வறுமை அல்லாத காலங்களிலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு 10,000 வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 வச்சுருக்கோம் வச்சுக்கோமே, அந்த 50,000 ஒரு 10,000 20,000 குறைஞ்சி வச்சுக்கோங்க, அடுத்த தர்மம் செய்ய மனசு யோசிக்கும். 50,000 வச்சுருந்தோம், 20,000 பிடிச்சி பாக்கி 30,000 தான் நமக்கு இருக்கிறது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமே தெரியலையேன்னு சொல்லி மனிதன் இப்படி எண்ணிக்கொண்டு இருப்பான். ஆனால் அந்த வழக்கு அந்த சகாபாக்கள் எப்படி தெரியுமா, இன்னைக்கு போனால் அல்லாஹ் நாளைக்கு கொடுப்பான், இல்லை அடுத்த நிமிடம் கொடுப்பான் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வறுமையிலும் வறுமை அல்லாத காலங்களிலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. அதே போல் நபிசாசன் சொல்கிறாங்க, இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் நமக்காக பிரார்த்தனை செய்து ஒரு வகைங்க, நாம் பிறருக்கு பிரார்த்தனை செய்து நமக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அதாவது எப்படி சொல்றேன்னா, பிறர் நலத்திலும் சுயநலம் சொல்லலாம், நமக்கு ஒரு சுயநலம் இருக்குது அதனால பிறருக்கு உதவி செய்வோம்ல. இப்போ நமக்கு ஒரு காரியம் ஆகணும், நம்ம இங்கிலேருந்து ரோட்டுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு பைக்கு வாகனம் தேவைப்படும், அப்போ என்ன பண்ணுவோம், யாராவது போகிறாங்களாம் பார்ப்போம், நமக்கு தெரியாதவங்க கூட இருப்போம், ஆனால் அவனை நிப்பாட்டி என்ன பண்ணுவோம், பேசுவோம், நல்லா விசாரிப்போம், அந்த நேரத்தில் எங்கேப்பா போகிற, இந்த ரோட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது அவனுக்கு பிற நம்ம வந்து நலம் விசாரிக்கிறோம், அவன் பிற நலன் தான், அது நம்ம சுயநலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல சுயநலம் தான் இந்த பிரார்த்தனை, பிறருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. ரசூலா சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் தனிமையிலே கண் எதிரே இல்லாத சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த சகோதரனுக்கு பிரார்த்தனை செய்தவனுக்காக அந்த மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம உடனே நோயினுடைய பற்றி பிரார்த்தனை செய்கிறோம், அந்த மலக்குமார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நோய் நடி தந்து விடாதே, இவனை சிப்பாவோட வைத்து வயல் அப்படின்ட்டு சொல்லி அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஒருத்தன் கடனாளியாக இருப்பான், கஷ்டத்தில் இருப்பான், தொழிலில் லாபம் இல்லாமல் நஷ்டம் அடைந்திருப்பான், சொல்லியிருப்பான், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, என்னுடைய பொருளாதாரம் நஷ்டமாயிடுச்சு, நான் மன கஷ்டத்தில் இருக்கிறேன், மன உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில்
அந்த மலக்குமார் சொல்லுவார்கள், இவனுக்கு எந்த தொழிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடாத இறைவா, இவனுடைய மன உடச்சி இல்லாமல் வாழ்க்கை கூடியாரா என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் இவனுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அதே போல் நாம் பிறருக்காக எண்ணற்ற தேவைகளை கேட்கிறோமோ, நமக்கு தேவை இருக்காது, ஆனால் நாம் அவர்களுக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எந்த தீங்கு விளைவும் நடக்காமல் இருப்பதற்கு அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை இந்த ஹதீஸ் வாயிலாக பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் நம் கண் முன்னே இல்லை. இன்னைக்கு எவ்வளோ இஸ்லாமிய மக்கள் குன்று குவிக்கப்படுகிறார்கள். ஜெய்ஷி நம் பெயரில், மாட்டு இறைச்சியின் பெயரால், ஹிஜாபின் பெயரால், தாடி வைத்ததின் பெயரால், முஸ்லீம் என்று பெயர் வைத்ததின் காரணத்தினால் இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் கொல்லப்படுகிறார்களே. சமீபத்தில் இந்த நோன்பு நேரத்தில் ஊப்பியில் இஸ்லாமிய பெண்கள் நோன்பு துறப்பதற்காக வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள போலீஸ்காரன் போடுறான், பூந்து சாப்பாடை எட்டி உதைக்கிறான், பெண்களை போட்டு அடிக்கிறான். இதையெல்லாம் கண் முன்னால் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். என்னைக்காவது நாம் அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா? இன்னைக்கு நாம் இங்கே நன்மையை நல்ல விதமாக இருக்கிறோம், ஆனால் அந்த நிலைமை இங்கே வராது என்று நம்ம சொல்ல முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாளை மறுமையில் வெற்றி கிடைக்கும். வரலாறு அதைத்தான் சொல்கிறது. ஒவ்வொரு இறைத்துற வரலாறை எடுத்து பாருங்கள், வரலாறு எல்லாம் இஸ்லாமுக்கு எதிராகத்தான் இருக்கும். இஸ்லாமுக்கு ஆதரவாக ஒன்று கூட இருக்காது. எல்லாமே இஸ்லாமுக்கு தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், வேறெடுக்கப்பட்டார்கள் என்று தான் இருக்குமே தவிர, எந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயமும் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் கிடையாது. சரித்திரம் எப்போ தான் கிடைக்கும்? அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரம் பாருங்க, அந்த துன்பத்திலிருந்து எழுந்து வரம் பாருங்க, அப்போது தான் அந்த கஷ்டம் நமக்கு நிம்மதி தருமே தவிர மற்ற நேரத்தில் நிம்மதி தராது. அப்போ நம் கண் எதிரே இல்லாத அந்த சகோதர சகோதரிகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையில் ஒவ்வொரு பிரார்த்தனை எந்த தொழுகையாக இருக்கட்டும், தொழுகை அல்லாத டைமாக இருக்கட்டும், ஏன் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நேரத்தில் யார் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யப்பட இருக்க மனிதர் இருக்கிறார்கள். ரசூல்லா இரவை மூன்றாக பிரிப்பார்கள், இஷா ஒரு பகுதியும் இரவு நடு பகுதியும் லாஸ்ட் ஒரு பகுதியாக பிரிப்பார்கள். அந்த லாஸ்ட் பகுதியை தேர்வு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருப்பார்கள், இறைவனை தொழுகக்கூடியதாக இருப்பார்கள். அப்படி தொழுது விட்டு அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறாங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலா சொல்கிறாங்க, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வருகிறான். அப்படி வண்டி விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், என்னிடத்தில் யார் கேட்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அப்படி கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் கேட்டதை தருகிறேன் என்ற ரசூலா சொல்கிறாங்க. எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டானோ அவன் கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் கையை அனுப்புவதற்காக அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நம்ம இடத்துல யாராவது ஒரு உதவி கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம், ஆனால் நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு உதவி கேட்டுவிட்டோம்னு சொன்னால் அந்த உதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான், அவர்களுக்கு அதை கொடுத்து விடுவான். அது எப்போது கொடுப்பான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனால் ஒருபோதும் அந்த கேட்டதை கொடுக்காமல் இருக்க மாட்டான். இந்த நேரத்தில் நாம் மக்கள் பிறருக்காகவும் நமக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனையை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 25வது ஒற்றைப்படை ஆரம்பமாகிறது. இந்த ஒற்றைப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான பிரார்த்தனை செய்வார்கள். அதில் தலையான பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபௌஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன், எங்கள் இறைவா துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிக்கக்கூடியவன், ஃபௌஃபு அன்னி, எங்களை மன்னிப்பாயாக என்று இந்த பிரார்த்தனையை ஒற்றைப்படையிலே அதிகம் அதிகமாக செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் இந்த அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல் இன்னும் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையே பாவ மன்னிப்பு தான். என் இறைவா என்னை மன்னித்து விடு, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடு என்று